நெல்லிக்காய் சம்மந்தி இது கேரளா ஸ்பெஷல். இது ரொம்ப சுவையாக இருக்கும். கஞ்சிக்கெலாம் தொட்டு சாப்பிட்லாம். கர்ப்பிணி பெண்களுக்கெலாம் வந்து வாய் ஒரு மாதிரி கசப்பாக இருந்துச்சுன்னா இது ரொம்ப நல்லது. விட்டமின் சி இருக்குது அதிகமாக. சும்மா நம்ம ஜூஸோ இல்லை ஊறுகாவோ சாப்பிட்றத விட இந்த மாதிரி நெல்லிக்காய் சம்மந்தி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நெல்லிக்காய் வந்து ரெண்டு பெருசு எடுத்துருக்கேன், சின்ன சின்னதாக கட் பண்ணிங்க. ஒரு பச்சை மிளகாய், ரெண்டு சின்ன வெங்காயம், ஸ்மால் ஆனியன், க்ரீன் சில்லி, கூஸ்பெரி, 2 நம்பர் ஆஃப் கூஸ்பெரி, ரெண்டு நெல்லிக்காய் எடுத்துருக்கேன். 1/2 கப் கோகோனட், கிரேட்டட் கோகோனட், கொஞ்சம் ரெட் சில்லி பொடி, அப்புறம் கொஞ்சம் கோகோனட் ஆயில், ஃப்ரெஷ் கோகோனட் ஆயில், இது கொஞ்சம் சால்ட்டு, எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுங்க, கொஞ்சம் ரெட் சில்லி பொடி, கோகோனட்டு, இது அரைச்சிட்டு லாஸ்ட்டில் கொஞ்சம் கோகோனட் ஆயில், இது கொஞ்சம் கட்டியாக இருக்குது, கொஞ்சம் டைலூட் பண்ணி போட்டுக்கலாம். அதான் அரைச்சாச்சு, ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப மையாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் பரபரன்னு தான் போதும். இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். கஞ்சிக்கு தொட்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள். அது செய்து பார்த்து உங்களுடைய கருத்தை தெரிவிங்க கமெண்ட் பாக்ஸில். சூப்பரான சுவையான நெல்லிக்காய் சம்மந்தி ரெடி ஆகிடுச்சு. சும்மா நம்ம வந்து நெல்லிக்காய் சாப்பிட்டா கொஞ்சம் புளிப்படிக்கும், இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நெல்லிக்காய் எவ்வளோக்கிறோம் சாப்பிட்றீங்க அவ்வளோக்கிறோம் உங்களுக்கு தலைமுடியும் கருப்பாகும், வந்து விட்டமின் சி அதிகமாக இருக்குது அதில். சாப்பிட்டா உடம்புக்கும் நல்ல தெம்பாக இருக்கும். இளமையை தக்க வச்சுக்கலாம். கர்ப்பிணி பெண்களுக்கு மெயினாக பார்க்க போனீங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. செய்து பார்த்து உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள், எதாவது டவுட் இருந்தால் கேளுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையான நெல்லிக்காய் சம்மந்தி ரெடி ஆகிடுச்சு. இது உங்கள் வீட்டு சம்மந்தியோ எங்கள் வீட்டு சம்மந்தியோ இல்லை, இது கேரளத்தில் வந்து நம்ம அரைக்கிற தொகையில் தான் சம்மந்தின்னு சொல்லுவாங்க. டேஸ்ட் பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து நம்ம மாங்காய் கூட இந்த மாதிரி இதே மாதிரி பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும் மாங்காய் சம்மந்தின்ட்டு. மாங்காய் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், இதை விட நெல்லிக்காய் விட இன்னும் நல்லாயிருக்கும். அப்படியே கற்பனை பண்ணலாம், அப்படியே சப்பு கொட்டிட்டு சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்து கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களை என்ன பகிர்ந்து